everyone. Welcome back to History Series. நேத்து நம்ம அஷா எம்பையரோட ஒரு ஓவர்வியூ பார்த்தோம். இன்னைக்கு போஸ்ட் அஷா எம்பையர் நம்ம பார்க்க போறோம். வாங்க டாபிக் குள்ள போலாம். அஷா இறந்ததுக்கு அப்புறம் பாலாஸ், பிரதிஹாரஸ் அண்ட் ராஷ்டிரகுதாஸ் மூணு பேருமே ட்ரைபார்ட்டைட் ஸ்ட்ரகிளில் ஈடுபட்டாங்க. அதாவது மும்முன்னை போர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அந்த மும்முன்னை போரில் ஈடுபட்டாங்க அப்படின்னா, இந்த வேலி அதாவது கேஞ்சஸ் எமுனாக்கு சென்ட்ரல் இருக்க ரீஜனை வந்து ஆக்கியபை பண்ணுறதுக்கு மூணு பேர்த்துக்குள்ளேயுமே கண்டினியூஸாக ஸ்ட்ரகிள் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இந்த ரீஜன் ஆக்கியபை பண்ணுறதுக்கு தான் மூணு பேருமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருந்தாங்க. பிரதிஹாரஸ் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் இந்தியா அண்ட் சென்ட்ரல் இந்தியா ரூல் பண்ணுவாங்க. ராஷ்டிரகுதாஸ் வந்து டெக்கன் ரீஜன் அதாவது தக்கான பகுதி. அப்புறம் பாலாஸ் வந்து ஈஸ்டர்ன் இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களையும் நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு ஓவர்வியூ பார்ப்போம். பாலாஸ், பாலாஸோட ப்ராமினன்ட் ரூலர்ஸ் யாரு அப்படின்னா கோபாலா, தேவபாலா, மஹிபாலா அப்படின்னே சொல்லலாம். கோபாலா தான் வந்து பாலா டைனாஸ்டியோட ஃபவுண்டர். அப்புறம் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் செட்டப் எப்படி இருந்துச்சுன்னா குப்தா எம்பையர் மாதிரியே தான், ப்ராவின்சஸ், டிஸ்ட்ரிக்ட், வில்லேஜ் அப்படின்னு பிரித்தாங்க. அப்புறம் அவங்களோட ஆர்மி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு அப்படின்னு லிட்ரரி சோர்ஸஸ் சொல்லுது. கிட்டத்தட்ட 50,000 எலிஃபென்ட்ஸ் வந்து அவங்க ஆர்மியில் இருந்துச்சாமா. அப்புறம் ரிலீஜன் பார்த்தீங்கன்னா பாலாஸ் வந்து மகாயண புத்திஸ்டோட பேட்ரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மகாயண புத்திஸ்டை வந்து ரொம்ப ஆதரித்தாங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், இவங்களோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா விக்ரமாசிலா யூனிவர்சிட்டி, புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி நிறைய இது இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இதுதான் விக்ரமாசிலா யூனிவர்சிட்டி. அடுத்து பிரதிஹாரஸ், பிரதிஹாரஸோட இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸ் யாருன்னா நாகபட்டா, போஜா அப்படின்னு சொல்லலாம். இதில் போஜா அப்படிங்கிறவர் வந்து கிட்டத்தட்ட 46 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு இவங்க அட்மினிஸ்ட்ரேஷனும் அதே மாதிரி தான். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மூணு எம்பையர்ஸ்க்குமே காமனாக இருக்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன், மூணுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். அப்புறம் இவங்களோட ஆர்மி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான குதிரைப்படை இருந்துச்சு, அதாவது ஸ்ட்ராங்கான கேவலரி ஃபோர்ஸ் இருந்துச்சு. இவங்க பீரியடில் வந்து வர்ணா சிஸ்டம் ஃபாலோ பண்ணாங்க. வேதிக் பீரியடில் ஃபாலோ பண்ணால் அந்த வர்ணா சிஸ்டம் வந்து இவங்க பீரியட்லேயும் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். சதி வந்து இவங்க இதுலேயுமே காமனாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், இவங்களோட ஆர்கிடெக்சருக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா குவாலியர் ஃபோர்ட்டு, அப்புறம் விஷ்ணு சோமேஸ்வரா டெம்பிள் மத்திய பிரதேசிலலாம் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னாவே தெரியும். நெக்ஸ்ட்டு ராஷ்டிரகுத்தாஸ், ராஷ்டிரகுத்தாஸோட ப்ராமினன்ட் ரூலர்ஸ் யாருன்னா தண்டி துர்கா, கோவிந்தா, கிருஷ்ணா அப்படின்னு அவங்களோட லீனியேஜை கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் செட்டப் எப்படி இருந்துச்சுன்னா எம்பையரை வந்து ராஷ்டிராஸ்னு பிரித்தாங்க, அடுத்து விஷயாஸ்னு பிரித்தாங்க, அடுத்து புக்தீஸ்னு பிரித்தாங்க. புக்தீஸ் தான் லோவஸ்ட் லெவல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட ஆர்மி எப்படி இருந்துச்சுன்னா தே ஹேட் அ வெல் ஆர்கனைஸ்ட் இன்ஃபேண்ட்ரி, கேவலரி, அப்புறம் வார் எலிஃபென்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறமேட்டு இவங்களோட சொசைட்டி எப்படி இருந்துச்சுன்னா இவங்க வந்து சிவனையும் வழிபட்டாங்க, விஷ்ணுக்கும் கோயில் எழுப்பினாங்க, அடுத்து ஜெயினிசியமையும் ஆதரித்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கைலாஷ்நாத டெம்பிள் இருக்குல்ல எல்லோரால, அது அதுக்கப்புறம் எலிஃபெண்டா கேவ்ஸு அதெல்லாம் இதோட எக்ஸாம்பிள்ஸு. இதுதான் வந்து எலிஃபெண்டா கேவ்ஸு. இவங்களோட லிட்ரேச்சர் ஒர்க் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க பீரியடில் தான் வந்து கன்னடா அண்ட் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் வந்து வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இதோட ஓவர்வியூ. இது வந்து ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் டாபிக்ஸ் தான். இதில் நம்ம என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த டாப்பிக்கில் வந்து நீங்கள் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரு, லிட்ரேச்சர் ஒர்க்ஸு, யார் இந்த டைனாஸ்டி ஃபவுண்ட் பண்ணா அப்படின்னு நீங்கள் எல்லாத்துக்குமே படிச்சுக்கிட்டிங்கன்னா மார்க்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இந்த டாப்பிக்கோட ஓவர்வியூ அவ்வளோதான். இதை பற்றி டீட்டெயில்டாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இந்த புக்ஸை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த எக்ஸாம்ஸ்லாம் இந்த டாபிக்குள்ளே கவர் ஆகிருக்கும். இன்னும் நீங்கள் வந்து டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் மற்ற கோர்சஸ் நீங்கள் என்ன பார்க்கணும் படிக்கணும் அப்படின்னா ஸ்ரீ ராஜீவ்காந்தி IAS அகாடமி வெப்சைட்குள்ளே இருக்க கோர்சஸை என்ரோல் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு வேறு டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.